அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ரவி அவர்கள் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டும் அதிமுகவை சேர்ந்த ரவி அவர்களே வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வாக்குப்பதிவு நடக்க போகுது. அரக்கோணம் தொகுதியில் இருக்கும் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? கௌதம் சன்னா வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே கௌதம் சன்னா ஜெயிச்சா தான் தளபதி அங்கே ஆட்சியில் அமர முடியும். திமுக தான் வரணும்னு நினைக்கிறேன். கௌதம் சன்னா வந்தால் அதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுவார். இந்த மண்ணுக்கான பரிசில் வென்றெடுப்பார். இயற்கையை பாதுகாப்பார். நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், நல்ல ஆய்வாளர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவனுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் வந்து திருமா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிவாளி இந்த மண்ணுக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு. கௌதம் சன்னா வந்து கிராமப்புறங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு போவதற்கு முன்னாலேயே அவருடைய அந்த சிம்பிள் பானை வந்து எல்லா மக்களிடத்திலும் ரீச் ஆயிடுச்சு. எல்லா தரப்பு மக்கள், இவர் விடுதலை சிறுத்தை வேட்பாளராக கூட்டணி வேட்பாளராக இருந்தால் கூட அவர் எல்லா தரப்பு மக்களும் எல்லா மதத்தினரும் மிக சிறப்போடு வரவேற்று ஆலயங்களில் சென்று அவருக்கு சிறந்த வழிபாடு பூஜை செய்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா கிராமத்திலையும், எல்லா சமூக மக்கள் இடத்துலையும், குறிப்பாக ஒரு சமூகம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொருளாதாரம் சரி, இந்த கொரோனா பீரியடில் சரி, மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்னடைவு போயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இப்போ பிஜேபி ஆட்சி வந்தாலும் சரி, எடப்பாடி ஆட்சி வந்தாலும் சரி, மக்களுக்கு இது வரைக்கும் 10 ஆண்டுகள் செஞ்சாங்க. எதுவுமே ஒரு அறிக்கை கூட அவங்க விட்டுறாங்களே தவிர மக்களுக்கான எந்த அறிக்கையும் வந்து போய் சேரலை. ஆனால் புதிதாக ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய ஆட்சி மலரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ கிட்ட நீங்கள் கேட்டீங்களா? அதிமுக எம்எல்ஏ கிட்ட எல்லா பிரச்சனையும் கோரிக்கையும் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுடைய வேலைகள் தான் செய்கிறாரே தவிர ஏழையுடைய வேலை இது வரைக்கும் செஞ்சல. ஒரு கொரோனா நாள் கூட ஒரு இடத்துல கூட வந்து அவர் வந்து ஒரு நிதி கொடுத்ததோ இது வரைக்கும் சரித்திரமே இல்லையா. 10 வருஷம் இருந்தாலும் இப்போ அவராலே மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். எங்கே போனாலும் புறக்கணிக்கப்படுகிறார். மக்களே அவர் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த இப்போ கொரோனாவில் வந்து மக்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்னு மக்களே அவங்கள புறக்கணிக்கிற நிறைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இடத்துல வருதுன்னு. யார் வந்தால் நல்லா இருக்குன்னா ரெண்டு பேருமே நல்ல ஆளுங்க தான். அதெல்லாம் புது இது இவர் வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக மாற்றம்னா புதுசாக வந்து பழையாளோட புது ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் பிரச்சனை இல்லாமல் அவர்கிட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் கேட்டு செஞ்சு கொடுத்தாரா? பாதி செய்தார், பாதி செய்யலை. பாதாள சாக்கடை வாங்கினாங்க, எல்லாரோடுமே நாசமாகிச்சதோடு சரி பண்ணலை. இப்போ தான் பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படி தான் சார் இருக்காங்க. வரவங்க அத்தனை பேருமே வந்து நல்லா தான் இருக்காங்க. சிலது குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கிட்டையும் முழு திருப்தியை எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி அவரும் இருந்திருக்கார். அவ்வளோதான். இப்போ புது ஆள் வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறோம். அது ஓரளவு பரவாயில்ல, சுமாராக இருந்தது. இப்போத்துக்கு வேலை ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. தண்ணி சரியில்லை. இப்போது ரோடு வசதி தான் மெயினாக சரி கிடையாது, வரணும் கிடையாது. இப்போதுக்கு இவங்க சொன்ன மாதிரி புதுசாக மாற்றினா தான் எங்களுக்குள்ள நல்லாயிருக்கும். திமுக வந்தால் தான் எல்லாம் சலுகையும் எங்களுக்கு நல்லா நடக்குது. ரோடு வசதி, தண்ணி வசதி, சுகாதார வசதி எல்லாமே எங்களுக்கு நல்லா ஏற்பாடு நல்லா செய்கிறாங்க. இவனுக்கு யாருமே ஏற்பாடு பண்ணுறது கிடையாது. சும்மா ஏடிஎம்கே எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு செய்யலை. சுகாதாரம் இல்லை, ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை, பள்ளிக்கூடம் வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 5ஆம் கிளாஸோடு போகுது. நாங்கள் 10 கிலோமீட்டர் தொழுக்கு போகிறோம். ஸ்டாலின் வந்தால் எங்களுக்கு நல்லா சரியாக இருக்கும். ஸ்டாலின் மாற்றம் தான் வேணுன்றதை நினைக்கிறாங்க எல்லாருமே. இத்தனை பிரச்சனை, சாலை பிரச்சனை பயங்கரமாக இருக்குது சார். சாலை ஓவர், ரொம்ப நெருக்கமான சாலைகள் சரினா அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் அங்கங்கே ஒரு லெட்டின் பாத்ரூம் மாதிரி வச்சாக்கா நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப சாலை போக்குவரத்து ரொம்ப இளைஞ்சலாக இருக்குது. ஒரு அவுட் சைட் போகணுன்னா கஷ்டமாக இருக்குது. எல்லா இடமே எங்கேயும் தேடி போக வேண்டியதாக இருக்குது. அப்படியே போனாலும் அந்த இடம் சரியாக சுத்தமான இல்லை. அது ரொம்ப மோசமான இடமா இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக மாற்றம் வேணும். சாலை போக்குவரத்து சரி பண்ணணும். அரக்கோணம் தகுதி யார் சொல்கிறதுன்னா நம்ம ரவி வந்தாலும் ஓரளவுக்கு நல்லது செஞ்சார். ஹாஸ்பிட்டல் கட்டினார், போலீஸ் ஸ்டேஷனில் கட்டினார். மற்ற யாரும் இதுவரையும் செய்யலை. அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு பயக்கிறேன். நல்லது யாருக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன். அவங்களுக்கு ரவி வரணுன்றதுக்கு அப்படி விருப்பம் இல்லை. அவர் நல்லது இன்னும் நல்லா பண்ணாருன்னா இன்னும் நாங்கள் அவங்க எதிர்பார்க்கலாம். புதுசாக என்ன நல்லா இருக்கணும்? ஏடிஎம்கே தான் ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே டிஎம்கே தான்ப்பா. நாம் தமிழர் இங்கன்னா ஏடிஎம்கே 2 வருஷமாக இருக்கிறாங்க. முதலமைச்சர்ன்றவர் இன்றைக்கி இருக்கிறாரு, அவர் இத்தனை நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் அளவுக்கு இன்றைக்கி முதலமைச்சரில் வந்து உட்காந்துருக்கு. அப்படின்ற பார்க்கும்போது டிஎம்கே தான் கண்டிப்பாக வரணுன்ற ஆதரவு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். பிரச்சனை இருந்தால் அவர்கிட்ட சொன்னால் பார்ப்பார், அதெல்லாம் பார்ப்பார்.
இப்போ மற்றவங்களை காட்டிலும் அம்மாவை காட்டிலும் நல்லா பண்ணியிருக்காரு எடப்பாடி. நாளைக்கு தமிழகத்தை வழிநடத்த ஒரே தலைவர் வந்து ஸ்டாலின் தான், அதனால் அவர் தான். என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கே தான். ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்து சுத்தமாக எதுவுமே சரியில்லை, மக்களுக்காக எதுவுமே பயன்படுத்தவில்லை. எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் கொரோனாவுக்கும் வந்து எந்த நிவாரண இதையும் கொடுக்கல, அதனால் நாங்கள் டிஎம்கே தான் ஓட்டு போடுறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கரெக்டாக இருக்கார், அவர் பண்ணுற விஷயம் நல்லாயிருக்கு, எளிமையாக இருக்குது, அதனால் அவருக்கு ஆதரவு தான். அதெல்லாம் கிடையாது, எங்கள் நல்லது செய்கிறவங்களுக்கு போடுவோம், யார் செஞ்சாலும் செஞ்சால் தான் போடுவோம், எல்லாம் போட மாட்டேன். எங்களுடைய ஆதரவு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்க சார். அதனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலினுடைய அபிமானி ஒன்று, எங்களுடைய பாரம்பரியமே நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம். ஏன்னா வருங்கால தமிழ்நாடு வந்து அவரை விட்டால் வேறு ஆள் கிடையாது, அவர் தான் இனிமேல், அவர் தான் இப்போது ஸ்டாலின் தான் வரப்போகிறார், விடியலை தரப்போகிறன்ற புது அத்தியாயத்தை தொடங்கி மக்களுடைய புது தெம்பு ஊட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்தால் தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும், சூட்சமாக இருக்கும், அடுத்தது அவர் தான் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். புதுசாக தான் வந்தால் நல்லாயிருக்கும்ல. என்னோடய ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு. இது வந்து ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து ரெண்டு தடவை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, ஆனால் மக்களுக்கு வந்து சரியானபடி எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லது செய்வார்னு நினைக்கிறேன், அதனால் அவரோட என்னோடய ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு தான். டிஎம்கே இது வரையும் ஆட்சியில் இருக்கும், எதுவும் செய்யலை, 10 வருஷமாக இவங்களும் இருக்காங்க, எதுவும் பண்ணலை. எந்த ஊர் வந்து பொனேரி, புரிஞ்சுங்களா? நாங்களாம் ஏடிஎம்கேயில் சேர்ந்துவாங்க, நாங்கள் இப்போ மாறி டிஎம்கே வரோம். டிஎம்கே தான் இங்கே விலைவாசி, இந்த பெட்ரோல் விலை, கேஸு, எங்களோட அத்தியாவசிய பொருட்கள்லாம் விலை இருந்தாலும் எங்களால் ஜீவ ஆதாரம் நடத்த முடியாதனால நாங்கள் அதிக 100% நாங்கள் டிஎம்கே தான். டிஎம்கேக்கு இப்போ ஏடிஎம்கே தான் நம்ம அப்பத்துலேருந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் போட்டோம். எடப்பாடி இப்போ தான் வந்திருக்காரு, பட் டைம் கொடுத்தா தான் யாராக இருந்தாலும் செய்வாங்க. இப்போது ஆட்சி மாறிட்டே இருந்தேன்னா அவங்க வருவாங்க, ஸ்கீம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக் கிடைக்கே கிடைக்கும். கடைசி வரைக்கும் அது என்னன்னா எல்லார் கையில் ஆட்சி கொடுக்குறது தான். எடப்பாடி அவர் தான் இருக்கார், ஸோ அவரோட பதவி அவர் கொடுக்க முடியாதுல்ல, ஸோ அவர் தான் இருக்கார். ஸோ அவர் பெட்டராக பண்ணார்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவருக்கு அவரோட பேரும் சொல்லணும். இன்றைக்கி இருக்க நிலைமையை பார்த்தா டிஎம்கேக்கு மட்டும்தான், அதாவது இருக்கிற பெஸ்ட்டு அது. இன்னொன்று, பிஜேபிக்கு எதிரான ஓட்டுக்கள்லாம் செதறாமல் இருக்கணும்னா டிஎம்கே ஓட்டு போட்டால் தான் பிஜேபியும் அதனோட சேர்ந்த கட்சிகளும் தோக்கடிக்க முடியும். முக ஸ்டாலின் தான் அது காரணம் எனக்கு, அவங்க தான் கொஞ்சம் செய்வாங்க, மக்கள் செய்வாங்க. ஹேண்டிகேப்டு, ஹேண்டிகேப்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதே அதிமுக தான் இது வரைக்கும் ஹேண்டிகேப்டுக்கு எந்த ஒரு இது பெனிஃபிட் கிடையாது, எவ்வளோ போராடி பிரெயின்டு எல்லாம் போய் உண்ணாவிரதம் அடிச்சு தத்துட்டாங்க. அவங்க திமுக தான் கூப்பிட்டு குறைஞ்சி ஓரளவு பேசுவாங்க, ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அந்த தலைகை நிறுத்துவாங்க. எங்கள் ஆதரவு வந்து டிஎம்கேக்கு ப்ளஸ் காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் மெயின், ரெண்டாவது டிஎம்கே. காரணம் நான் சின்ன வயசுலேருந்தே காங்கிரஸ் தான் நான், அது இல்லாத வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செய்வாங்கன்னு பார்க்குறேன்.